ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லென்த் வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கிளாத் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லென்த்தாக உங்களுக்கு வேணும், நல்லா ஃப்ளேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்டு நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு 2 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக பேண்ட்டுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் இருக்கும், ரெண்டு வந்து ஓப்பன் பீஸ் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறது தான் ஃப்ளேரு, அந்த அகலம் வந்து உங்களுக்கு அந்த இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அகலம் கிடைக்கும். அண்ட் மேலே வந்து நம்ம ஹிப் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கிராஸாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும். அதனால் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஹிப்கிட்ட மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் கம்மியாக கூட மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 7 or 8 வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு 6 or 7 மாற்றிக்கோங்க. ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற அளவே மார்க் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற அளவை கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்டுமே வந்து மாறும். அதாவது கிளாத் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு நம்ம இந்த சில்க் காட்டன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கிளாத்துக்கும் வந்து உங்களுக்கு அதோட எக்ஸ்பேண்ட் வந்து மாறும். நார்மல் நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு காட்டன் கிளாத் நல்லா மொத்தமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவே 3 மீட்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து நிறையவே கிடைக்கும். மார்க் பண்ணுறதுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி அளவு வந்து கிடைக்கும். அண்ட் அந்த கடைசியிலலாம் நீங்கள் மார்க் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு 4 பீஸுமே இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இடுப்பு போர்ஷனும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம வந்து அந்த ஹிப்பு கிட்டே வந்து நமக்கு பெல்ட் மாதிரி வேணும் இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு எலாஸ்டிக் வைக்கிறதுனா எலாஸ்டிக் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரோப் மாதிரி வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கர்ட் போர்ஷனை எடுத்துகிட்டு பட்டி பீஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, அது மேலே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. பட்டியோட ஹைட்டுமே உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பட்டி நல்லா ஹைட்டாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்லா ஹைட்டாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து சும்மா சிம்பிளாக ஒரு நாடா போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதோட சைஸஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ 1/2 இன்ச் வந்து பட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் இதை வந்து வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கர்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பட்டியை வந்து லாஸ்ட்டாக அதுக்கு இடுப்போட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இதோட ஸ்டிச்சிங் டைமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான், ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு ஒரே பீஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து போட தேவையில்லை. இல்லை இந்த மாதிரி ரெண்டு பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அண்டு நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த பிசுறெல்லாம் வரும்போது கையோடு வெட்டிடுங்க, ஏன்னா அப்புறம் கடைசியாக நம்மளுக்கு வந்து எங்கெங்கே பிசுறு இருக்குதுன்னு தேடி அதை வெட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கையோட அப்பப்போ உங்களுக்கு பிசுறு வந்து பார்க்கும்போது வெட்டி விட்டுருங்க. நான் இப்போ வந்து சென்டர் ஜாயின் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து மடித்து தைச்சிருக்கேன் ஒரு உவாரத்தில். இப்போது இந்த ஸ்கர்ட்டோட ஹிப் போர்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதில் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். நம்ம அதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் பட்டியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து பட்டியை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணனாலும் அதுவும் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பீஸ் பட்டி பீஸை வந்து மடித்து தைக்காமல் ஒரு சைடு வச்சு ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ் வந்து தெரியாத மாதிரி கவர் ஆகிடும். இந்த மாதிரி தைக்கிறதுனாலும் தைச்சிட்டு ஒரு ஓவர்லாக் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தது பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், பட்டி பீஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது கீழே இந்த இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஜிக்ஸாக் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். பட் இது ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே வந்து மடித்தே தைச்சிட்டோம், ஜிக்ஸாக்லாம் எதுவும் போடாமல் நம்ம நார்மலாக மடித்தே தைச்சிக்கிட்டோம். அண்ட் இப்போது சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த செல்வெஜ் இருக்கிறதுனால நான் வந்து ஓவர்லாக் வந்து போட தேவையில்லை.